இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்கிறது. பொதுவாகவே சார், நான் வாழ்க்கையில் வந்து 20 வருஷமாக கஷ்டப்படுறேன், அல்லது 30 வருஷமாக கஷ்டப்படுறேன், அல்லது 50 வருஷமாக கஷ்டப்படுறேன். ஏன், என்னுடைய ஆயுள் முழுவதும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கிறேன். எனக்கு இதுவரைக்கும் வந்து ஒரு சொந்த வீடு அமையலை. நான் வந்து வாடகை வீட்டிலேயே வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு சொந்த வீடு அமையுமா? சொந்த வீடு அமைகிறதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு, அல்லது எந்த மாதிரியான பரிகாரம், அல்லது எந்த மாதிரியான வகையில் வீட்டிலேயே பூஜைகள் செய்யக்கூடிய ஒரு எளிய பூஜை முறை இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே ஒருவருக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, மாதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்தில் பூமிகாரகன், அங்காரகன் என்று சொல்லக்கூடிய, பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்ருக்கணும். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வந்து பலம் பெற்றோ, அல்லது ஆட்சி பெற்றோ, அல்லது உச்சம் பெற்றோ இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள், விவசாய சம்பந்தப்பட்ட பூமிகள், அதற்கப்புறம் தோட்டம், துறவு, தோப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அவர்களுக்கு நிறையான செல்வங்கள், எல்லாவற்றுக்கும் மேலான பெரிய பெரிய கட்டிடங்கள், வணிக வளாகங்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. இருந்தாலும் அந்த மாதிரி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகமோ, அல்லது பூமி வாங்கக்கூடிய யோகமோ இருந்து அந்த யோகம் தடைபட்டது அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான வழிபாடு, எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை எடுக்கும் பொழுது பொதுவாகவே விருட்ச பரிகாரம், வீடு அல்லது மனை வாங்கணும் அப்படின்னா, அல்லது வீடு அல்லது மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வில்லங்கம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து விடுபடுவதற்கு மிக விரைவிலேயே வீடு மனை வாங்குவதற்கு விருட்ச பரிகாரம் அப்படிங்கிறது. விருட்சம் அப்படிங்கிறது மரம். இந்த விருட்ச பரிகாரம் பண்ணும்பொழுது நமக்கு வந்து பலம் அதிகமாக கிடைக்குது, பலன் அதிகமாக கிடைக்குதுங்கிறது தான் உண்மையான ஒரு தாத்பரியமாக இருந்துகிட்ருக்குது. அப்போ விருட்ச பரிகாரத்தில் வந்து எந்த மாதிரியான வழிபாடு, எந்த மாதிரியான பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருட்சம் அப்படிங்கிறதுல வேப்ப மரம் இருக்கு இல்லையா, இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து விளக்கேற்றி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். வேப்ப மரத்துக்கு அடியில் வெறுமனே விளக்கேற்றி பிரார்த்தனை வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட உங்களுக்கு வீடு வாசல் அமையணுங்கிற பிரார்த்தனை வந்து வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த இடத்துல வேப்ப மரம் இருந்தாலும் அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு ஏற்றி வச்சு உங்களுடைய அகம் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை பிரார்த்தனையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனைகளுக்கு வெகு விரைவிலேயே பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். ஒன்று, அதே மாதிரி இந்த வேப்ப மரத்தில் வந்து விளக்கேற்றக்கூடிய நாள் எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த நாள் வரக்கூடிய வார நாட்களில் உங்களுடைய பிறந்த நாள் வரக்கூடிய, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கலாம், அல்லது புதன்கிழமை பிறந்திருக்கலாம், அல்லது சனிக்கிழமை பிறந்திருக்கலாம், எந்த நாள் உங்களுடைய பிறந்த நாள் வருதோ, அதாவது பிறந்த வாரம் வாரத்தில் வந்து எந்த கிழமை வந்து பிறந்த கிழமையாக வருதோ அந்த பிறந்த கிழமைகளில் வேப்ப மரத்துக்கு அடியில் விளக்கேற்றி வச்சு வீடு மனைக்கு உண்டான பிரார்த்தனையை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இது வேப்ப மரம் மட்டுமல்ல, அரச மரத்துக்கு அடியிலையும் வந்து இந்த மாதிரி வந்து அகல் விளக்கு ஏற்றி வச்சு பிரார்த்தனை வச்சுக்கலாம். அரச மரம் மட்டுமல்ல, பொதுவாகவே வாழை மரத்துக்கு அடியில் கூட, வாழை மரம், தென்னை மரம், அதாவது வேப்ப மரம், அரச மரம், வாழை மரம், தென்னை மரம், இந்த மாதிரியான மரத்துக்கு அடியில், அதாவது விருட்சத்துக்கு அடியில் விளக்கேற்றி வச்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக தென்னை மரத்து கடையில் விளக்கேற்றுறதும் உங்களுக்கு வந்து சிறப்பானதாகவும் பொறுப்பானதாகவும் அமையுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, அதாவது பெத்த பிள்ளையை நம்பா விட்டாலும் தென்னம் பிள்ளையை நம்பலாம்ங்கிற விஷயத்தை பெரியவங்க வந்து ஒரு சூசகமாக சொல்லி வைப்பாங்க. அந்த மாதிரி தென்னை மரத்துக்கடியிலும் இந்த மாதிரி விளக்கேற்றலாம். எந்த மரத்தடியில் விளக்கேற்றினாலும் அகல் விளக்கு ஏற்றணும். உங்களுடைய பிறந்த கிளம்பு வரும்பொழுது ஏற்றுறது விசேஷமாக இருந்துகிட்டு இருக்கும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வந்து 12 ராசிகளுக்கான ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். பொதுவாகவே ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.